இயேசுவில் பெரிய மாணவர்களே, போன வீடியோவில் நான் சொன்னேன் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அந்த சஸ்பென்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரு அவை ஒரு மறைபொருள். மறைபொருள் அப்படின்னா என்ன? இந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, திரு அவை மறைபொருள்னா ரெண்டு கேள்வி நமக்கு முக்கியம். ஒன்று, எங்கேருந்து இந்த மறைபொருள் வருகிறது? ரெண்டாவது, அதை எப்படி நாம் புரிஞ்சிக்கிறதுப்பா? இன்னும் எளிமையான விதத்தில் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். திரு அவை கோட்பாடு என்ன சொல்லுது? எங்கேருந்து வருது? கடவுளிடமிருந்து வருகிறது. அதனால தான் இது மறைபொருள். ரெண்டாவது, அதை எப்படி புரிஞ்சிக்கிறது? தமத்திருத்துவத்தின் வழியாக மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் தமத்திருத்துவம் தான் கத்தோலிக்க திரு அவையன் அருமையாக சொல்லுது, மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருள். அப்போ இதில் மூணு அற்புதமான கருத்து. ஒன்று, இப்போ திரு அவை மறைபொருள் அப்படின்னா அதனுடைய முக்கியமான அர்த்தம் என்னென்னா, கடவுளுடைய திட்டத்தில் இது ஒன்று. திரு அவை என்பது ஒன்று. God has a plan for it. மனிதனை உருவாக்கும் பொழுது அந்த மனிதனை உருவாக்கி தன்னுடைய செயலாக உருவாக்கி நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு குழுவை ஆண்டவர் தன்னகத்தை அமைத்தார். திரு அவையினுடைய தொடர்ச்சி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. திரு அவையினுடைய ஆரம்பம் நம்ம அங்கேயே புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய தந்தையாகிய கடவுளுடைய திட்டத்தில் ஒன்று திரு அவை. இப்போ பிளான் மட்டும் இருந்தால் போதுமா? வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலைனா அப்போ வீடு அமையாது இல்லையா? அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லையா? அதை பண்ணுறது யார்? அஃப்கோர்ஸ் இறைமகனாக இயேசு கிறிஸ்து தான். இறைமகனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் வழியாக, போதனைகள் வழியாக, செயல் வழியாக அந்த இறை ஆட்சியை கட்டமைத்து அந்த திரு அவையை துவங்கினார். அதற்கு பல்வேறு தரவுகள் இருக்குது. அப்போ ரெண்டாவது, அந்த மறைபொருள் புரிஞ்சிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த திரு அவையை தந்தையாகிய கடவுள் திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றினார் என்பதை நான் புரிஞ்சிக்கலாம். அப்போ மூன்றாவது, தமத்திருத்துவ மூணாவது ஒரு ஆள் இருக்காருங்க, அவரை மறந்துடக்கூடாது, தூயாவி. அவருடைய செயல்பாடு என்ன? தூயாவி அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? தூய்மைப்படுத்துவதன் வழியாக. ஏன்னா தூய்மைப்படுத்துதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த நம்பிக்கை அறிக்கையில் சொல்கிறோம், ஒரே தூய கத்தோலிக்க திருத்தூது, ஒன் ஹோலி கேத்தலிக் அண்ட் அப்போஸ்தலிக் சர்ச், இதை நான் நம்புகிறேன் என்று சொல்வதனுடைய அர்த்தம் அதனால தான். ஏன்னா அது ஒரு மறைபொருள். அப்போ தூய்மைப்படுத்தும் பணினா அதுக்கு என்ன அர்த்தம்? பேதுருவின் வழியாக, இயேசுவின் திருத்தூதர்கள் வழியாக கட்டி அமைக்கப்பட்ட இந்த திரு அவை, எல்லாருமே புனிதர்களா? பாவிகளும் இருக்கிறார்கள். எல்லாருமே இயல்பானவர்கள் தான். நீங்களும் நானும் கூட பாவம் நிலையில் இருப்பவர்கள் தான். அப்போ இந்த நிலையில் தான் தூயாவினுடைய செயல்பாடு இருக்குது. ஒன்று, நம்மை மனம் மாற்றுகிறார். இரண்டாவது, நம்மை சீர்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார். அதுதான் தூயாவினுடைய வெளிப்பாடு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஏப்பா திரு அவைன்றது கல் மண் கட்டடம் இல்லைப்பா, இது ஒரு மருத்துவமனை மாதிரி. யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ அல்லது போரில் அடிபட்டு கிடக்கின்ற நபர்களை எப்படி மருத்துவமனை காப்பாற்றுகிறதோ, அதே போல பாவத்தால் அடிபட்டு இருக்கின்ற ஆன்மாக்களை தூய்மையாக்குகின்ற மருத்துவமனை திரு அவை. அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றதில்ல. கோயிலுக்கு போகிறது ஒரு கட்டடம், கல் மண் கட்டடம் கிடையாது. நான் அந்த மறைபொருளுக்குள்ளாக செல்லுகிறேன். எனில் தந்தையாகிய கடவுள் திட்டத்தை வைத்திருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார், தூயாவி தூய்மைப்படுத்தலின் வழியாக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் பா திரு அவை மறைபொருள். அப்போ திரு அவை மறைபொருள்னா அதில் யார் இருக்கிறா? அதில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி கூப்பிடலாம்? அது ஒரு சஸ்பென்ஸ். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.